الحمد لله رب العالمين، اللهم صل على محمد. أما بعد، النبي صلى الله عليه وسلم أورد النبي صلوات صلوا من رديه سرطة صلاة النارية. إن ده رند سيدي بتشي نام باركم صلوات صلوا من رديه سرطة نرية نام باركم مريم. إن الله وملائكته يصلون اللهم أن رديه ملك مارون صلوات صلوا عن النبي إن بيرل ينوى نينغلون صلوات صلوا عن إن بداها نام سيء كوري ورا عملين ملك مارغلون كوتا ها أي رانغ أولو تري أول سرنج عملنا صلوات إنغرد ونن. இரண்டாவது இதற்கான சிறப்பை விவரிக்கக்கூடிய ஹதீஸ்கள் நிறைய உண்டு. அதுல ஒரே ஒரு ஹதீஸ் நாம திரும்பி தெரிந்து எடுப்போம். உபய் இப்னு காஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அதுல வந்திருக்கும் அந்த ஹதீஸ் தரம் ஹசன் என்ற தர்ஜாவில் இருக்குது. இதே ஹதீஸ் ஹாக்கிம்ல இமாம் ஹாக்கிம் அவர்கள் கொண்டு வருவாங்க முஸ்தத்ரக் அப்படிங்கிற கிதாபில். அவங்க சொல்லுவாங்க சஹீஹுல் இஸ்னாத், இது நல்ல சஹீஹான ஹதீஸ் என்பதாக, தரம் வாய்ந்தது என்பதாக சொல்லி தருவாங்க. அதுல வந்திருக்கும் சுக்ஃபா ஹம்னக்க, ஒரு மனிதன் சலவாத்து ஓதிக்கொண்டிருக்கின்றான், நிறைய சலவாத்தா தான் ஓதிக்கிட்டு இருக்கான், துவா கூட செய்யறதில்லை, அதிகமான அமல் வெறும் சலவாத்தாய ஓதிக்கொண்டிருந்தால் அவனுடைய எத்தனை தேவைகள் உண்டு, துன்யாவுடைய தேவைகள் அத்தனையும் ஆகரத்தினுடைய தேவைகள் எல்லாம் இதன் காரணமா பூர்த்தி ஆக்கிறான். எத்தனை பிரச்சனைகள் உண்டு குடும்பத்துல அல்லது வியாபாரத்துல, உடல் ஆரோக்கியத்துல, கடன் சுமை எல்லாத்திற்கும் இதன் காரணமா தீர்வு உண்டு என்பதாக நபி சாஸ்ரம் சொல்லி கொடுப்பாங்க. அது மாதிரி உன்னுடைய பாவமும் இதன் காரணமாக மன்னிக்கப்படும் என்ற ஒரு சுப செய்தி சொல்லி தராங்க. அவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்தது இது. எனவே பிள்ளைங்களுடைய படிப்பு, கல்யாணம், வியாபாரம், அது மாதிரி குடும்பத்துல பிரச்சனை, உடல் ஆரோக்கியம், கடன் தொல்லைகள் எல்லாத்திற்கும் தீர்வு இந்த செலவாத்து மட்டுமே ஓதிக்கொண்டிருந்தாலே போதும். அது கணக்கெல்லாம் கிடையாது. ராத்திரி பகல் இல்லாம 100 200 கணக்கு இல்லாம 1000 முணுமுணுத்து கொண்டே இருக்க வேண்டும். எப்ப பார்த்தாலும் இதை ஓதிக்கொண்டே இருந்தால் நமக்கு அதனுடைய விடை கண் முன்னாடி அல்லாஹ்வுத்தா காட்டி தருவான் என்பதை நாம் அறிகின்றோம். இப்ப சலவாத்தினுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டோம். சலவாத்தினுடைய சிறப்பத்தினால் எந்த சலவாத்து ஓதனும் என்பதாக சஹாபாக்கள் நபி இடத்துல கேள்வியாக கேட்கிறாங்க. கைசா நுசல்லிமு அலைக்க அலைக்கும், அல்லாஹனுடைய சூதரே உங்க மீத எப்படி நாங்க சலாத்து சலாம் சொல்றது என்பதாக நபி இடத்தில் கேள்வியாக கேட்பாங்க. அதுக்கு நபி சாஸ்திரம் பதில் சொல்லுவாங்க, அல்லாஹும் அலா முஹம்மதும் அலி முஹம்மதும் கமா சல்லைத்த என்று நம்ம அத்தியாயத்துல ஓதக்கூடிய அந்த சலவாத்தை ஓதும்படி கற்றுக் கொடுத்தார்கள் என்ற செய்திய புகாரில பார்க்க முடியும். 3370 ஹதீஸா இடம்பெற்றிருக்கும். ஆக மொத்தத்துல சலவாத்துக்கு சிறப்புண்டு. அது வஹியின் காரணமா கிடைத்த அந்த சலவாத்துக்கு முன்னுரிமை என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அடுத்ததாக சலாத்து நாரியா என்பதாக ஒன்று சொல்லுகின்றோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும், சலவாத்து இன்னைக்கு நாம் அறிந்த ஓதக்கூடிய அந்த சலவாத்துகளை ரெண்டு வகையா இருக்குது. ஒன்று அல்லாஹனுடைய வஹியினால் கிடைத்த சலவாத்துகளுடைய தொகுப்பு என்பதாக ஒன்றை பார்ப்போம். மற்றொன்று மனிதர்களால் அவங்களுடைய கற்பனையில் உதித்த அந்த திக்ர்களை எழுதி வச்சிருக்கிறாங்க, அதை திக்ராக ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. தலவாத கனவின் மூலமாகவோ அனுபவத்தின் மூலமாகவோ கண்ட செய்திகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒன்னு வஹி, மற்றொன்று மக்களால் உருவாக்கப்பட்டது. கண்டிப்பா வஹிக்கு தான் முன்னுரிமை என்பதை நாம் அறிந்து கொள்வோம். காரணம் அது ஒரிஜினலி இது அதனுடைய டூப்ளிகேட் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்குது. ஒரு தங்கம் வாங்கும் போது 22 கேரட் 999 போட்டிருக்கான், அக்மார்க் போட்டிருக்கான்னு பார்த்தோங்கிறோம். ஒரு மொபைல வாங்கும்போது மேட் இன் என்ன எங்க தயாரிக்கப்பட்டது ஒரிஜினலா டூப்ளிகேட் தான் பாக்குறோம். அந்த தரத்து கூட தீனம் மதிக்காம நம்ம வந்து கீழே தள்ளிட்டு அதை நம்மளுடைய ஈமான எந்த லெவல்ல வச்சிருக்கோங்கிறது பார்க்கணும். எனவே நபியின் காரணமா சொல்லி தந்த அந்த செலவாத்துக்கு முன்னுரிமை உண்டு. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இந்த செலவாத்துக்கு ஓதுறதுக்கு அனுமதி உண்டு, அதுல சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எதுவும் இல்லை என்றால். இப்ப இந்த செலவாத்து நாரியா அப்படிங்கிறது நபி, சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நான்கு இமாம்கள், இவங்களுக்கு யாருக்குமே இதை பத்தி தெரியாது. அவங்களுடைய கிதாபுகள்ல ஒண்ணுமே பார்க்க முடியாது. எல்லாம் அவர்களுக்கு பிறகு யாராலோ உருவாக்கப்பட்டது, யாரெல்லாம் தெரியல அட்ரஸ், இவங்களுக்கு பிறகுதான் உருவாக்கப்பட்டிருக்குது. ஒன்னு அது டூப்ளிகேட், அதாவது அந்த வஹிக்கு எதிரான முறையில, வஹிக்கு எதிரில் இது ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது ஒன்று. எனவே இதுல சர்ச்சைக்குள்ளது இல்லை என்றால் இந்த மாதிரி செலவாத்தை நம்ம இதை மாதிரி உள்ளதை ஓதுறதுக்கு அனுமதி உண்டு. ஆனா சிறப்பு கற்பிக்க முடியாது. வஹியால் சொல்லப்பட்ட ஒன்றை விட இதுக்கு ஆகோ ஓஹோ என்றெல்லாம் சிறப்பு கற்பிப்பதுங்கிறது கூடாது. அனுமதி மட்டும்தான் கிடைக்கும் சர்ச்சைக்குரியது இல்லை என்றால். ஆனால் இந்த செலவாத்தை பொறுத்த வரைக்கும் சலாத்து நாரியா என்ற இதை பற்றி ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, இது ஓதுறதே கூடாது என்பதாக ஒரு கூட்டம். காரணம் அதுக்கு பேரே நீங்க எப்படி வச்சிருக்கீங்க, சலாத்து நாரியா, நெருப்பை சார்ந்த செலவாத்து, தீயை சார்ந்த செலவாத்து, நரகத்தை சார்ந்த செலவாத்து, அக்னி செலவாத்து என்பதாக பேரே நீங்க அப்படித்தான் கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம். ரெண்டாவது இதுல வரக்கூடிய வாசகங்களும் அல்லாஹும்ம சல்லி சலாத்தன் காமிலத்தன் என்று தொடங்கக்கூடிய கீழே இறங்கி போகும்போது அதுல வரக்கூடிய வாசகங்களும் சர்ச்சைக்குரியா இருக்குது. எனவே இதை ஓதுறது கூடாது என்பதாக ஒரு கூட்டம். மற்றொரு கூட்டம் சொல்லுவாங்க, இல்ல இந்த வார்த்தைகள்லாம் சர்ச்சை எல்லாம் கிடையாது, அதுல வரக்கூடிய வாசகங்கள் குர்ஆன்ல அந்த இடத்துல வருது, ஹதீஸ்ல இங்க வருது,
எனவே இதெல்லாம் சர்ச்சையெல்லாம் கிடையாது, ஒழுங்கான வாசகங்கள் தான், இதுல ஓதலாம் என்பதாக ஒரு கூட்டம். எனவே 4444 தடவை ஓதுனா உங்களுக்கு அது நடக்கும், இது கிடைக்கும் என்பதாக ஒரு கூட்டம். சுருக்கத்துல மக்களால் தயாரிக்கப்பட்டது இது டூப்ளிகேட் ஒன்னு. இரண்டாவது சர்ச்சைக்குரியதா இருக்குது, எனவே சர்ச்சை இல்லாத வகையின் காரணமாக கிடைச்சதுதான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இது சர்ச்சை இல்லை என்றால் எப்பாச்சும் ஒருக்க இந்த மாதிரி செலவாத்தியில ஓதுறதுக்கு அனுமதி உண்டு, பெரிய பிரத்யேகத்தை கற்பிப்பது அப்படிங்கறது கூடாது. ஒரு பால் வச்சிருக்கிறாங்க கிளாஸ்ல, அது தூய்மை அனுமதி என்பதாக, மற்றொரு பால் உண்டு அதுல விஷம் கலந்ததாக சந்தேகிக்கப்படுகின்றது, சர்ச்சை வந்துருச்சு. ரெண்டு பொண்ணு இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு, இன்னொரு பொண்ணு கலங்கம் கற்பிக்கப்பட்டிருக்குது, இருந்தாலும் துடைத்து வாரப்பட்டுச்சு நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சைக்குள்ளது. நம்ம யாரை நம்ம வீட்டுக்கு சம்பந்தமா கொண்டு வருவோம், எந்த பால் எடுத்து குடிப்போம் என்பது சாதாரண அறிவை வைத்து தெரிந்து கொள்ள முடியும். எனவே சர்ச்சைக்குரிய இந்த மாதிரி விஷயங்களை விட்டுவிட்டு வகையின் காரணமாக கிடைத்த அந்த செலவாக்களை ஓதுறது தான் சிறப்பு என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். புகாரில் ஒரு பாடம் உண்டு, ராத்திரில தூங்கும் போது ஒது செஞ்சுட்டு தூங்கணும் என்பதாக. அந்த பாடத்துக்கு 247 ஹதீஸா ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கும். பரா இப்னு ஆசிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ராத்திரில தூங்கும் போது ஒது செஞ்சுட்டு தூங்கணும், தூங்கும் போது இந்த துவாவை கடைசியா ஓதிக்கணும், அல்லாஹும்மா லக்க அஸ்லம்து நஃப்ஸி என்பதாக ஒரு துவாவை சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த சஹாபி திருப்பி பாடம் சொல்லுவாங்க, ஃபரதத்துஹா அலன் நபியே, நபி இடத்துல அந்த பாடமாக திருப்பி சொன்னேன்னு சொல்லும் பொழுது குல்து வ ரசூலிக்க, நான் ரசூலிக்க என்பதாக துவாவுடைய கடைசியில சொன்னா நபி சொன்னாங்க, லா இப்படி நான் சொல்லி தரல, நீ சொன்னது தப்பு, இப்படி ஓதக்கூடாது, ஒபி நபிக்கல்லதி அரிசல்த என்பதாகத்தான் நான் துவாவுடைய கடைசியில சொல்லி தந்தேன். எனவே இந்த வாசகம் தான் சொல்லணும், நீ சொல்ற வாசகம் தப்பு என்பதாக கண்டித்தாக பாக்குறோம். நபி சொல்லி கொடுத்த வாசகம் அந்த துவாவுனருக்கு உள்ள இருக்கிறது, ஒபி நபிக என்ற வாசகம் இருந்துச்சு, அவர் நபிக என்ற வாசையை தூக்கி கழட்டி போட்டு ரசூலிக்க என்ற வாசகத்தை உள்ள தூக்கி வச்சாரு. நபி சொல்றாங்க, உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, நீ பக்திங்கிற அடிப்படையில இதெல்லாம் சேர்க்க முடியாது, நான் சொல்லி தந்ததுதான் அது நன்மையாக இருக்கும், அதுக்கு தான் வந்து முன்னுரிமை, நான் சொன்ன மாதிரிதான் ஓதணும் என்று கண்டித்தார்கள் என்ற செய்தியை நம்ம புகாரில பார்க்க முடியும், 247 ஹதீஸா. எனவே சாதாரணமா ஒரு மொபைல் வாங்கும்போது கூட இது ஒரிஜினலா எங்க தயாரிக்கப்பட்டதுன்னு பாக்குறாங்க. எனவே வகையின் காரணமா கிடைச்சதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் ஒன்னு. ரெண்டாவது சர்ச்சைக்குரிய ஒரு பால், ஒரு வீட்டு பொண்ணு சம்பந்தப்படும் போது சர்ச்சை இல்லாததா நம்ம கையில எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நாமளும் சர்ச்சை இல்லாத செலவாசியில நம்ம ஓதுறதுங்கிறது சிறப்புக்குரியது. சர்ச்சைக்குரியதை வந்துட்டு நம்ம முழுசா கைவிடணும், அல்லது எப்பாச்சும் ஒருக்க ஓதிக்கலாம், பக்தி பரவசத்தோட இத்தனை தடவை ஓதுனா என்ன நடக்குமா என்ன நடக்கும் என்றெல்லாம் சொல்வதுங்கிறது சரியானது அல்ல என்பதாக புரிந்து கொள்றோம். எனவே செலவாசிக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு, குடும்ப சேவைகளும் வியாபாரமும் உடல் ஆரோக்கியம் எல்லாத்திற்கும் இதன் காரணமா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த செலவாத்தை நபி சொல்லித் தந்த செலவாத்தாக இருப்பதுதான் சரியானது என்பதை புரிகின்றோம்.